ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரோ ஆப்பில் யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே வந்து யூபிஐ பேமெண்ட் ஆப் அப்படின்னா வந்து கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம குரோ ஆப்லேயும் அந்த ஆப்ஷன், யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் கூட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இந்த குரோ ஆப்பில் எப்படி வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெளிவான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தேவை அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் யூபிஐ பேமெண்ட் அந்த பேமெண்ட் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களோட குரோ ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் கீழே பார்த்தீங்கன்னா பே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு யூபிஐ பேமெண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டா நீங்கள் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க நம்பர், அதாவது குரோ ஆப்பில் ஒரு அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் வந்து இந்த மொபைலில் வந்து இருக்கணும். ஸோ அந்த நம்பரில் தான் நீங்கள் குரோ ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த பே கிளிக் பண்ணவும் கெட் ஸ்டார்டர் கிளிக் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களோட யூபிஐ ஐடியும் க்ரியேட் ஆயிரும். அதே மாதிரி உங்களோட யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே வந்து எனேபிள் ஆயிரும் இந்த இதில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பேயில் என்னெல்லாம் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்களோ அதுமாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இதில் இருக்குது. ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி மணி சென்ட் பண்ணிக்கலாம், காண்டாக்ட் வழியாக சென்ட் பண்ணிக்கலாம். அதாவது காண்டாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆள் வந்து குரோ ஆப்பில் யூபிஐ பேமெண்ட் வச்சுருக்கணும்னு கிடையாது, அவர் வந்து கூகுள் பே, ஃபோன்பே எதில் வேணாலும் யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருந்தாலே நீங்கள் காண்டாக்ட் மூலமாக மணி சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பில் பேமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. பில் பேமெண்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ பில் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி, ஃபாஸ்டாக் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், மொபைல் போஸ்ட்பெய்டு லோனு, கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு போஸ்ட்பெய்டு ரீசார்ஜு. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் ஓரளவுக்கு நமக்கு என்னெல்லாம் நார்மலாக கூகுள் பே, ஃபோன்பேயில் என்னெல்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமான ஆப்ஷன்ஸுமே இதுலேயும் இருக்குது. கிரெடிட் கார்டு பில் பே பண்ணுறதுக்கு, இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுக்கு, ரெக்கரிங் டெபாசிட் பே பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுலேயும் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்கள் குரோ ஆப்பில் என்ன அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டு தான் இதில் வந்து ஆட் ஆகும். நம்ம அக்கௌண்ட்டை தனியாக ஆட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆட் ஆகிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இதில் நீங்கள் யூபிஐ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பில் பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக யூபிஐ பற்றி பார்த்தோம். அடுத்த கண்டினியூ வீடியோஸில் வந்து இதில் வந்து எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரிமோவ். தேங்க்யூ.